கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை ஆயிரம் விளக்கு பகுதிகள் நேசம் கல்வி மற்றும் சமூக நலன் அறக்கட்டளையை உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் போதுமான அளவில் இருப்பு உள்ளதாக கூறினார். எனவே பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் தகுதி உள்ள 19,500 பேருக்கு தனிநபர் குடும்ப அட்டை விரைவில் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் சக்கரபாணி உறுதியளித்தார். பொதுமக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தேவையான அரிசியாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, மண்ணெண்ணையாக இருந்தாலும் சரி, போதுமான கோடை காலமாக இருந்தாலும் சரி, வருடத்திலே நியாய விலைக் கடைகள் என்றென்றெல்லாம் திறக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ, விடுமுறை நாட்கள் தவிர அத்தனை நாட்களிலும் அந்த நியாய விலைக் கடை மூலமாக பொதுமக்களுக்கு பொருள் வழங்குவதற்கு அத்தனை பொருட்களும் இன்றைக்கு இருக்கிறது. எனவே யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை.